குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு சாதாரண அளவை விட அதிகரிப்பதே நீரிழிவு நோய் எனப்படுகின்றது. அதாவது ஒவ்வொருவரின் உடலின் செயற்பாட்டிற்கும் சக்தியை வழங்கும் மூலப்பொருளான குளுக்கோஸ் ஆனது தேவையான அளவை விட அதிகமாக இரத்தத்தில் காணப்படுதல் நீரிழிவு நோய் எனப்படுகின்றது. இந்த நீரிழிவு நோய் என்பது தற்போதுள்ள காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காணப்படுகின்றது. சர்க்கரை நோயால் பெரும்பான்மையானோர் அவதிப்பட்டு வருகின்றனர். அதனை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்துகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் செடி ஒரு வரப்பிரசாதமாகும். இந்த செடியை வீட்டிலேயே வளர்த்து வந்து அதில் இரண்டு இலைகளை காலை வேளையில் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான இன்சுலின் கிடைத்துவிடும். இந்த செடிகள் கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கின்றது. இன்சுலின் ஊசி மூலம் மட்டுமே கிடைக்கும் வேளையில் இந்த செடி அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. மேலும் சர்க்கரை நோயாளிகளின் கண் மற்றும் நரம்புகளை பாதிக்கும் வேளையில் இந்த இன்சுலின் செடி அவர்களுக்கு தீர்வாக இருக்கும். இந்த இன்சுலின் செடி சளி, இருமல், நுரையீரல் நோய், ஆஸ்துமா மற்றும் தொற்று நோய்களில் இருந்து நிவாரணம் அளிக்கும். இன்சுலின் இலைகளில் கோர்சோலிக் அமிலம் ஏராளமாக உள்ளது. சர்க்கரை நோயாளிகள் இந்த செடியின் இலைகளை சிறிது நேரத்திற்கு மென்று சாப்பிட்டால் உடலின் இன்சுலின் உருவாக ஆரம்பிக்கும். மேலும் மாதவிடாய் கோளாறு மற்றும் கருப்பை நீர்க்கட்டி போன்றவற்றை கூட குணப்படுத்தும். இன்சுலின் செடியின் இலைகளை ஒரு மாதத்திற்கு தினமும் மென்று சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயாளிகள் மிகுந்த நிவாரணம் பெறுவார்கள். பீன்ஸ், கொண்டை கடலை போன்ற பருப்பு வகைகளில் அதிக அளவில் நார்ச்சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியுள்ளது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக உள்ளது. பூசணிக்காய் விதை, ஆளி விதைகள் போன்ற விதை வகைகளில் அதிகளவு நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளது. இது இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகின்றது. ஓட்ஸ், கோதுமை போன்ற முழு தானியங்களை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடுவதன் மூலம் அவர்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கின்றது. நட்ஸ் வகைகளை சாப்பிடுவதால் அதிகளவு ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதோடு இதய ஆரோக்கியமும் மேம்படுகின்றது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக உள்ளது. பொதுவாக பலரது டயட்டுகளிலும் பிரபலமாக இடம்பெறும் ஒரு உணவுப் பொருள் முட்டை. இதனை நீரிழிவு நோயாளிகள் தினமும் அவர்களது உணவில் சேர்த்து கொள்ளலாம். உணவில் சிறிது ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகரானது இன்சுலின் சுரப்பை அதிகரிப்பதுடன் தொடர்ந்து உட்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கின்றது. வெந்தயம், 50 கிராம் வெந்தயத்தை ஒரு நாள் இரவு முழுவதுமாக தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். வெந்தயம் நன்றாக உரிய பிறகு அதில் உள்ள தண்ணீரை முற்றிலுமாக வடித்து விட வேண்டும். அதன் பின்னர் இலேசான வெள்ளை துணியில் அந்த வெந்தயத்தை முடிந்து ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் முழுவதுமாக முடிந்த பிறகு அந்த வெந்தயம் முளை கட்டிய பயிராக மாறியிருக்கும். அந்த முளை கட்டிய வெந்தயத்தை எடுத்து அதனுடன் 100 கிராம் கரஞ்சீரகத்தையும் 50 கிராம் சுண்டக்காய் வெற்றலையும் சேர்த்து இந்த 3 பொருட்களையும் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்த பொடியை தினமும் 1 கிளாஸ் தண்ணீரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாகும். லவங்கம்பட்டையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஒருவரது டயட்டில் கண்டிப்பாக லவங்கம்பட்டை வேண்டியது அவசியமாகும். இது இரத்த சர்க்கரை அளவை குறைப்பது மட்டுமின்றி கொழுப்புகளை கரைக்கவும் உதவுகின்றது. வெண்டைக்காய் சாப்பிடுவதனால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருப்பதோடு இதயமும் ஆரோக்கியமாக செயல்படும். இதில் நிறைய ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளது. நொதித்தல் செயல்முறை நடக்கும் தயிரில் இரத்த சர்க்கரை கட்டுக்குள் வைத்திருக்கும் தன்மை இருக்கின்றது. இதனால் இது சிறந்த உணவாக கருதப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஷேர் பண்ணுங்கள்.